பெத்லகேமில் தான் ஏசு கிறிஸ்து பிறக்க வேண்டியிருந்தது. இவைகள் எல்லாமே கூட எழுதப்பட்டிருந்தது. ஏசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அற்புதமானது. அவர் எப்பொழுது பிறப்பார், எங்கே பிறப்பார், யாருக்கு பிறப்பார், எந்த கிராமத்தில் பிறப்பார், எந்த வம்சத்தில் பிறப்பார், எந்த கோத்திரத்தில் பிறப்பார் என்பது சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கமாய் உரைக்கப்பட்டிருந்தது. மரியாள் சொல்லுகிறாள், அவருடைய வார்த்தையின்படியே எனக்கு அகக்கடவது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மரியாள் சம்பூரணமாக தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து விட்டாள். இன்று நம்மில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்கிறவர்கள்? என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆனாலும் சரி, தேவனுடைய சித்தமே நடக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்திலே தேவனுடைய சித்தமே நடக்க வேண்டும். நான் செய்கிற வியாபாரத்தில், என் உத்தியோகத்தில் தேவ சித்தமே நடக்க வேண்டும். இப்ப ஜாக்கிரதையா கவனிங்க. தேவனுடைய சித்தம் தான் நடந்தது. எங்கே? ஏசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார். ஆனால் மரியாள் இப்பொழுது எங்கே இருக்கிறாள்? நசரேத்தில் இருக்கிறாள். காக்கைகளைப் போல் கொத்திக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே நசரேத்திலே இருந்த மரியாளும் யோசேப்பும் இப்பொழுது சடனாக ஒரு செய்தியை கேட்க வேண்டியிருந்தது. என்ன செய்தி? இப்பொழுது குடிமதிப்பு எழுதியாக வேண்டும். அந்த செய்தி அவர்களுக்கு அந்த சமயத்தில் கஷ்டமாக தோன்றியதே தவிர, அவர்கள் அந்த நிலைமையிலே கஷ்டமாக இருந்த போதும் கூட அவர்கள் பெத்லகேமுக்கு புறப்பட்டு போனார்கள், பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஆக்சுவலா தேவன் என்ன செய்கிறார்? கஷ்டத்திலும் கூட தேவன் தம்முடைய சித்தத்தையே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஏசு கிறிஸ்து பெத்லகேமில்தான் பிறக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் சில சந்தர்ப்பங்களிலே எதிர்பாராத சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். நீ ஆசைப்பட்டது ஒன்றாக இருக்கும், ஆனால் நடப்பது வேறொன்றாக இருக்கும். நீ நினைத்தது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் தேவன் நடப்பிப்பது வேறொன்றாக இருக்கலாம். இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். ஆனால் எப்பொழுது நீ உன்னை தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறாயோ, வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாகத்தான் நடக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அன்று அந்த ஊரில் நடப்பவைகளெல்லாம் விரோதமாக நடப்பதைப் போல் இருந்தாலும் கூட அதே நேரத்தில் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்ற அந்த காரியம் இவர்களுக்கு ஒருவேளை கஷ்டமாக இருந்த போதிலும் கூட, இவைகள் எல்லாமே கடைசியில் அவர்களை எதை நோக்கி பயணிக்க பண்ணினது? தேவனுடைய சித்தத்தை நோக்கி மெல்ல மெல்ல அவர்களை வழிநடத்திக் கொண்டே போனது. இன்று இவைகளெல்லாம் உன் வாழ்க்கையிலே சாதகமற்றவைகளைப் போல் தோன்றுகிறதோ, தேவன் அவைகள் எல்லாவற்றையும் சாதகமாக்குவதற்கு, அப்படி மாற்றுவதற்கே செய்து கொண்டிருக்கிறார். அது இன்னைக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம், ஏன் ஆண்டவரே இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியே ஆண்டவரே, நிறைமாத கர்ப்பிணியாகிய என் மனைவியை பெத்லகே வரைக்கும் எப்படி கூட்டிட்டு போக முடியும், என்ன ஆண்டவரே இங்க நடக்குது? அதெல்லாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே. அந்நாளிலே இயேசுவின் பிறப்பு நாசரேத்திலே இருந்த மரியாளையும் அதே போல யோசேப்பையும் பெத்லகேமுக்கு வழிநடத்தியது. பார்ப்பதற்கு அவைகள் எல்லாமே தங்களுக்கு விரோதமாக காணப்பட்ட போதும் கூட, அந்த விரோதமாக இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாமே கூட தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறுவதற்காகவே தேவன் அவைகள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து நடத்தினார். உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அநியாயம் செய்ய வேண்டுமென்று, உனக்கு நஷ்டத்தையோ கஷ்டத்தையோ கொண்டு வர வேண்டுமென்று ஒரு காலம் ஆசைப்படுபவர் அல்ல. தேவனுக்கு உன்னை குறித்து, என்னை குறித்து இருக்கிற யோசனைகள், அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவை, அவைகள் ஆசீர்வாதகரமானவை, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவை, அவைகள் நீ உன் தலையை நிமிர்ந்து நிற்கும்படி செய்கின்ற அற்புதமான யோசனைகள் தான் என்ற சத்தியத்தை மறந்துவிடக்கூடாது. இயேசுவின் பிறப்பு தேவதூதர்களையும் பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்தது. தண்ட சராசரங்களையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன், வார்த்தையாயிருக்கின்றவரான தேவன், ஒரு சாதாரணமான மனிதனாக இந்த பூமியிலே வந்து பிறந்த போது பரலோகம் முழுவதுமே கூட விசித்திரத்தோடு கூட ஆச்சரியமாக பார்த்திருக்கும். எனது அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன் ஒரு மனிதனாக, ஒரு சாதாரண மனிதனாக பூமியிலே பிறந்திருப்பது என்ற அந்த காட்சியை தேவதூதர்கள் கண்டபோது மிகவும் ஆச்சரியப்பட்டிருந்திருப்பார்கள். தயவு செஞ்சு கவனிக்கணும். அந்த மோசேக்கு தேவன் அறிவித்தார், நீ என்னுடைய பெட்டிக்காக ஆசரிப்பு அதற்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்கு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே உடன்படிக்கை பெட்டி இருக்கட்டும், அந்த பெட்டியின் மீது கிருபாசனம் இருக்கட்டும், அப்படி அமைக்க வேண்டும். இரண்டு கேரூபீன்கள் இருக்க வேண்டும்.
அந்த கிருபாசனத்தின் மீது நான் மகிமையின் ரூபத்திலே இறங்கி வருவேன், அங்கேயே நான் வாசம் பண்ணுவேன் என்று தேவன் சொன்னார். அந்நாளிலே உடன்படிக்கையின் பெட்டியின் மீது, அந்த கிருபாசனத்தின் மீது தேவனுடைய மகிமை இருந்தது. தேவனுடைய மகிமையை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஜனங்கள் பார்த்தார்கள். தேவனுடைய மகிமையை இஸ்ரவேலிலே காண்கிறோம். அதற்கு பிறகு சாலமோன் தேவாலயத்தை கட்டின போது அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்ததை காண்கிறோம். தேவன் பிரஜைகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணினதை பார்க்கிறோம். நடந்தது என்ன கவனிங்க, எப்பொழுது அந்த மக்கள் பாவத்தின் பட்சமாய் திரும்பி தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினார்களோ, அவர்கள் செய்த பாபத்தினாலே தேவன் தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த பாபம் செய்த மக்களுக்கு மத்தியிலிருந்து, அதாவது தேவன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தம்முடைய மகிமையை எடுத்துக்கொண்டார். ஆகாயத்திற்கு தேவனுடைய மகிமை எடுத்துக்கொள்ளப்பட்டது. பிரஜைகளின் மத்தியில் வாசம் பண்ணின தேவன் அதற்கு பின்பு பிரஜைகளின் மத்தியில் இருக்க விரும்பவில்லை. காரணம் என்னவென்றால் கவனிங்க, தாம் சிருஷ்டித்த பிரஜைகள் பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தரான தேவன் பாவிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ண முடியாமல் ஒரு கட்டத்தில் அவர் தம்முடைய மகிமையை பரலோகத்திற்கு மீண்டும் எடுத்துக் கொண்டார். சில நூற்றுக்கணக்கான வருடங்கள் தேவனுடைய மகிமை இந்த பூமியிலே காணப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து வந்தபோது தேவனுடைய மகிமை மீண்டும் பரலோகத்திலிருந்து இந்த பூமியின் மீது திரும்ப வந்தது. இயேசு கிறிஸ்துவின் ரூபத்திலே பிறந்து வந்தது. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியிருக்கிறீர். அப்பா, உம்முடைய சித்தமே, என் சித்தம் உம்முடைய விருப்பமே, என் விருப்பம். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது என்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்ற உண்மையை சத்தியத்தை விசுவாசித்து உணர்ந்து என்னுடைய வாழ்க்கை உள்ளபடி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன். என்னை மன்னித்தீர், சிலுவையின் மூலமாக என்னை ரட்சித்தீர், எனக்காகவும் இரத்தத்தையே சிந்தினீர். இதை விட வேறு எனக்கு என்ன வேண்டும்? உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பாக்கியத்தை, அந்த மேய்ப்பர்களைப் போல உம்மை கண்டு ஆராதித்து விட்டு வெளியே போய் டைம் பாஸ் பண்ணாமல், நேரத்தை வீணடிக்காமல் உம்மை பிரசங்கிக்கின்ற அற்புதமான அந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்து உம்முடைய நாமத்தை கனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுதும் கேட்டிருக்கிற இந்த சுருக்கமான செய்தி உண்மையாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்வதோடு 10 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அதோடு கூட ஒரு நல்ல கமெண்ட்ரியும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாளை சந்திக்கலாம். இதுவரைக்கும் ஷலோம்.